ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வம் ரிவ்யூ யூடியூப் சேனல். நான் உங்கள் செல்வம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு தியேட்டர் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து புதுசுனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய மூவி ரிவ்யூஸ், தியேட்டர் ரிவ்யூஸ்லாம் போடுறோம். நம்ம போகிற ஒவ்வொரு தியேட்டருமே, சென்னையில் இருக்க எல்லா தியேட்டருமே புது புது தியேட்டர் தான். ஒரு தியேட்டரில் பார்த்த மறுபடியும் அந்த தியேட்டரில் வந்து படம் பார்க்குறதில்ல. அடுத்தடுத்த தியேட்டரில் இன்னும் நிறையா தியேட்டர் இருக்கிறதுனால சென்னையில் ஏகப்பட்ட தியேட்டருக்கு போயிட்டு நான் படம் பார்ப்பேன். பட் நான் சென்னைக்கு மட்டும்தான் படம் பார்ப்பேனா அப்படி இல்லை, நான் நிறையா ஊர்களுக்கு போனாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல தியேட்டர் இருந்துச்சுன்னா எல்லா ஊருக்குமே போயிட்டு எல்லா தியேட்டருமே பார்த்துட்டு அந்த தியேட்டரோட ஃபீல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற தியேட்டர்னால் சென்னை சிந்தாரிப்பேட்டையில் இருக்க காசினோ தியேட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். காசினோ தியேட்டர் வந்து ரொம்பவே பழமையான தியேட்டர். இந்த தியேட்டரோட ஹிஸ்ட்ரி வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம டேரெக்டாக இப்போ தியேட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகலாம் வாங்க. காசினோ தியேட்டரில் வந்து ஆர்ஜிபி லேசர் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. இந்தியாவோட பிரைட்னஸ் பார்கோ ஆர்ஜிபி லேசர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரௌண்டிங் ஸ்பீக்கர்ஸ் டால்பி அட்மோஸ் 7.1.2 சவுண்ட் எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த தியேட்டரில். இந்த தியேட்டரை வந்து வெளியிலேருந்து பார்க்கவே ஒரு செம்ம ஒரு லுக்கு கிடைக்கிது, பார்க்கவே ரொம்பவே செம்மையாக இருக்குல்ல. பார்க்கிங்க்கெல்லாம் உண்மையாகவே தாராளமாக இடம் இருக்குங்க. தியேட்டரோட முன்னாடி சரி, தியேட்டருக்கு பின்னாடி சைடில் கார் பார்க்கிங்க்கு எல்லாருக்குமே தாராளமாகவே இடம் இருக்குது. அதாவது நீங்கள் ஹவுஸ்ஃபுல் என்ன தான் ஆனாலுமே உங்களுக்கு வந்து அங்கே பார்க்கிங்க்கு எந்த ஒரு பஞ்சும் இருக்காது, அந்தளவுக்கு பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங்க்கு பைக்குக்கு 20 ரூபா வாங்குறாங்க, காருக்கு 30 ரூபா வாங்குறாங்க. இந்த தியேட்டரில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா ticketnew.com டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக போயிடலாம், மறுபடியும் போய் கேஷ் கவுண்டரில் டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆவரேஜ் ப்ரைஸாக இங்கே வந்து கீழே வந்து 110, மேலே வந்து பால்கனியில் 130 சொல்லிட்டு டிக்கெட் ப்ரைஸு. சப்போஸ் ஒரு பெரிய ஆக்டர் படம் வந்தாலுமே ரொம்பலாம் இவங்க இன்க்ரீஸ் பண்ணலை, கீழே 130, மேலே வந்து 150 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நான் வந்து இந்த தியேட்டருக்கு நானே ஒரு படத்துக்கு போயிருந்தேன், எனக்கு டிக்கெட் ப்ரைஸ் வந்து 150 பால்கனியில். உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே நீங்கள் வந்து 15 ரூபீஸ் தான் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குது. 165 உங்களுக்கு டிக்கெட் ஃபுல் ப்ரைஸும் அடங்கிடுது. இந்த தியேட்டரில் நான் வந்து பால்கனியில் புக் பண்ணியிருந்தேன், பால்கனியில் சென்டரில் எனக்கு புக் பண்ணியிருந்தேன். அதாவது சரி ஓகே, எங்கள் பால்கனி வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தியேட்டருக்கு உள்ளார என்ட்ரன்ஸ் ஆனவொடனே ரைட் சைட்லேயும் சரி லெஃப்ட் சைட்லேயும் சரி பால்கனிக்கு நம்ம ஏறுறதுக்கு வழி வச்சுருக்காங்க. அப்படியே இப்படி மேலே போனீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்தில் இந்த ஃபேன்லாம் போட்டு இருக்கிற மாதிரி பார்க்கவே அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பால்கனியில் கதவை திறந்து உள்ளார போனவொடனே பா செம்ம ஃபீலாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. அந்த இன்டீரியர் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் என்ன ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது இன்டீரியர் ஒர்க்கு. போய் பார்த்தா தெரியுது ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குங்க. நீங்கள் வந்து எந்த லாஸ்ட் சைட்லேருந்து பார்த்தாலும் சரி, சென்ட்ரலேருந்து பார்த்தாலும் சரி, எப்படி இருந்து பார்த்தாலுமே சரி, உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து நல்லா பெருசாக இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் லாஸ்ட்டில் இந்த சைடில் ஓரமாக உட்காந்து பார்த்தாலுமே ஸ்க்ரீன் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா பால்கனியில் கீழே இந்த சைடில் ஒரு 3 சீட்ஸ் இருக்கும். இந்த தியேட்டரில் இந்த சைடில் 3 சீட்ஸ் இருக்கும், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக அது மறைக்காது. ஆனால் அந்த சீட்டுக்கு பின்னாடி இருக்க ரோஸில் இருக்க சீட்டில் உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் மறையிற ஃபீல் வருதுங்க. நான் உட்காந்து எல்லா சீட்லேயும் உட்காந்து வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், உங்களுக்கு மறைக்குது. மற்றபடி நீங்கள் பின்னாடிலாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபீலே கிடைக்கும். அதாவது லெக் ரூம்லாம் அங்கே ரொம்பவே கம்மி. நீங்கள் போனீங்கன்னா படம் வந்து முடிஞ்சு உள்ளார போய் பாப்கார்ன் வாங்கிட்டு போனாலும் ஆடியன்ஸ் உட்காந்து வந்து போயிட்டு இருந்தாலும் அதுக்கு இடையில நடந்து போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும், ஏன்னா அவ்வளோ ஒரு லெக் ரூம் கம்மியாக இருக்குது. சீட்ஸுக்கு மேலே வந்து சீட்ஸ் நம்பர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை, கரெக்டான சீட்ஸில் போய் நீங்கள் பார்த்துட்டு உட்காந்துக்கலாம். ஓகே, படத்தை போட்டாங்க. படம் போட்டதுலேருந்து ஆரம்பித்ததுலேருந்து சவுண்டு ஏதோ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஏதோ கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா போக போக சவுண்ட் எஃபெக்ட்லாம் உண்மையாகவே தரமாக இருக்குங்க. இந்த சரௌண்டிங் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன வாய்ஸுமே சரி, அந்த டால்பி அட்மாஸ்ஃபியர்ன்றது தெளிவாக வேலை செய்யுது. இங்கே யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் வந்து ஃபேன்ன்ற கம்பெனி வந்து யூஸ் பண்ணலேருந்து இங்கிலாந்துக்காரங்க வந்து இந்த ஸ்பீக்கர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து உண்மையாகவே சவுண்ட் எஃபெக்ட்லாம் தரமாக இருக்குது, தாறுமாறாக இருக்குது. நான் உண்மையாகவே காசினோ தியேட்டரில் இந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கல, சூப்பராக இருந்துச்சு. அதாவது இன்னும் உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட்லாம் கூட நல்லா தான் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு வியூவிங்காக இருக்கும். ஓகேங்களா, சரி ஓகேன்னு இன்டர்வலில் கீழே போயிட்டு நம்ம பார்த்தா கீழே இருந்து பார்த்தாலே ஸ்க்ரீனை வந்து ரொம்ப ஹைட்டில் வந்து தூக்கி வச்சுருக்காங்க. நான் நிறைய தியேட்டரில் பார்த்ததில்ல, இந்த லாஸ்ட்டாக வந்து உதயம் தியேட்டரில் மெயின் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே ஹைட்டாக இருக்கும்.
அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு ஒரு நாலு ரோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் தலை தூக்கி தான் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும், உங்களுக்கு கழுத்து வலி எடுத்துக்கும். அதே மாதிரி தான் இருந்தது, பால்கனிக்காக உருவாக்கப்பட்ட தேட்டர் நினைக்கிறேன். சூப்பராகவே ஹைட்டில் கட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து கீழே வந்து புக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து ஒரு ரெண்டு கட்டை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, அந்த தூண் மாதிரி. அந்த தூண் வரைக்கும் ஓகேன்ற அளவு இருக்கும். அதுக்கு முன்னாடி போக போக நீங்கள் நல்லாவே தலையை தூக்கி தான் பார்க்கணும். அந்த லாஸ்ட்டு முன்னாடி இருக்க அந்த நாலு ரோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கழுத்து வலி எடுத்துக்கும். ஏன்னா அப்படி நீங்கள் வந்து தலையை நல்லாவே தூக்கி பார்க்குற மாதிரி இருக்குங்க. கீழே இன்டீரியர் ஒர்க் உண்மையாகவே நல்லா இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, மேலேயும் சரி கீழேயும் சரி உண்மையாகவே சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு இந்த எந்த குறையுமே இல்லை. இதில் இருக்க ஒரே மைனஸ் என்னென்னா கீழே நீங்கள் பார்க்கும்போது நல்லாவே தலையை தூக்கி தான் பார்க்கணும், ஏன்னா ஸ்க்ரீன் வந்து அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. பால்கனிலேருந்து பார்க்கும்போது உண்மையாகவே நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த தேட்டரில் இன்டர்வலில் போய் ரெஸ்ட் ரூம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்பவே ஆவரேஜ் தான், ரொம்ப சூப்பர்னு சொல்லிட முடியாது, ரொம்பவே சின்னதாக இருக்குது. பால்கனிக்கும் தனி ரெஸ்ட் ரூம் இருக்குது, கீழேயும் வந்து தனி ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸ் ஆவரேஜ் தான். இங்கே குடிக்கிறதுக்கு இங்கே வந்து தனியாக வந்து மினரல் வாட்டர் கேன் வச்சுருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இது வந்து நிறைய தேட்டர்ஸில் இருக்கிறதில்ல, பட் இங்கே வச்சுருக்காங்க, பால்கனிலையும் வச்சுருக்காங்க, கீழேயும் வச்சுருக்காங்க. இடைவெளியில் ஸ்நாக்ஸ் எல்லாமே ரொம்பவே ஆவரேஜான ப்ரைஸ் தாங்க. கேரமல் பாப்கார்ன் வந்து 70 ரூபா வைக்கிறாங்க, சீஸ் பாப்கார்ன், பட்டர் பாப்கார்ன் எல்லாமே 60 ரூபா தான். வெஜ் பப்ஸ் வந்து 40 ரூபா, எக் பப்ஸ் 50 ரூபா, சிக்கன் பப்ஸ் 60 ரூபா, வெஜ் ரோல் 60 ரூபா, காஃபி 30 ரூபா, 30 ரூபான்னு, கூல்ட்ரிங்க்ஸ் 60 ரூபா, ஐஸ்கிரீம் 50 ரூபா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து 80 ரூபான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரொம்பவே ஆவரேஜான ப்ரைஸில் இவங்க விற்கிறாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நான் வந்து பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டேன், பப்ஸும் வாங்கி சாப்பிட்டேன், உண்மையாகவே ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இந்த தேட்டரோட ப்ளஸ் என்னென்னா பார்க்கிங்க்கு நிறையவே ஸ்பேஸ் இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட்டு வேறு லெவலில் இருக்குது. 7.1 வந்து சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. டிக்கெட் ப்ரைஸும் கம்மி ப்ரைஸில் இருக்குது. நீங்கள் வந்து பெரிய ஆக்டர் படம் ரிலீஸ் ஆனாலுமே இவங்க வந்து டிக்கெட் ப்ரைஸ் ரொம்பலாம் ஏற்றலை. பால்கனி வியூவிங் தான் இந்த தேட்டரோட தரமான வியூவிங். கீழே உட்காந்து அதுக்காக பார்க்க வேணாமான்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு பாதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பாதிக்கு மேலே நீங்கள் வந்து முன்னாடி உட்காந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே தலை தூக்கி பார்க்குற ஃபீல் கிடைக்கும். ஆர்ஜிபி லேசர் ப்ரொஜெக்ஷன் உண்மையாகவே நல்லாயிருக்கு. இப்போ இந்த தேட்டரோட மைனஸ் பாயிண்ட் என்னென்னா டாய்லெட் அந்த அளவுக்கு இல்லை, சுமாராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து பார்க்குற அந்த ஃபீல் வந்து ரொம்பவே ஆவரேஜாக இருக்குது. மற்றபடி மைனஸ்ன்னு சொல்லப்போனால் என்கிட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெருசாக இந்த தேட்டரில் அப்படி மைனஸ் எதுவுமே இல்லை. இது ரொம்ப ஓல்டஸ்ட் தேட்டர் இருந்ததுனால சரி, இது ஒரு சென்னையில் ஒரு பேர் போன தேட்டரு. காஷினோ தேட்டர்னால் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தேட்டருக்கு வந்து நீங்கள் வந்து நான் வந்து கோயம்பேடுலேருந்து போனேன், எனக்கு அங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் கரெக்டாக நான் போனேன். நீங்கள் வந்து இந்த தேட்டரில் படம் பார்க்கணுன்னா டைமுக்குனா டைமுக்கு போயிடுங்க, ஏன்னா கரெக்டாக 8:01 ஷோனா கரெக்டாக 8:01 ஷார்ப்பாக ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் எப்படி போகணுன்னா எக்மோர் பக்கத்தில் புதுப்பேட்டை இருக்கும், புதுப்பேட்டையில் அங்கேருந்து நீங்கள் அப்படி நடந்தே போயிடலாம். தேட்டரில் பக்கம்தான், மவுண்ட் ரோடு இருந்தாலும் அங்கேருந்து பக்கம்தான், எல்லாமே பக்கத்தில் தான் இந்த தேட்டரில். இந்த தேட்டருக்கு பக்கத்துலேருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு அண்ணா தேட்டர் இருக்குது, அது பக்கத்தில் தேவி தேட்டர் இருக்குது, ஆல்பர்ட் தேட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா சத்யம் தேட்டரே வந்துடுங்க, ஏன்னா இந்த தேட்டரை சுற்றி அவ்வளோ ஒரு தேட்டருங்க இருக்குது. இந்த தேவி தேட்டரில் படம் பார்த்தேன், அந்த தேவி தேட்டரில் படம் பார்த்த ஃபீலை விட இந்த தேட்டரில் உண்மையாகவே நல்லாவே இருந்துச்சு இந்த தேட்டரோட ஃபீல். நீங்கள் வந்து இந்த தேட்டருக்கு நம்பி போகலாம், ஒரு நல்ல ஒரு தேட்டர் தாங்க இது. நீங்கள் என்ன போகும்போது இப்போ சப்போஸ் நீங்கள் புதுப்பேட்டை வழியாக வரீங்கன்னா போகும்போது ஒன் வேயில் தான் இந்த தேட்டரில் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ரிட்டர்ன் வரும்போது நம்ம மறுபடியும் அப்படி வர முடியாது, போயிட்டு சுற்றிட்டு தான் வர மாதிரி இருக்கும். ஓவராலாக ஒரு சூப்பரான தேட்டருங்க இந்த தேட்டர், காஷினோ தேட்டரு. இந்த தேட்டரில் நான் வந்து நானே ஒரு ஒன் படம் பார்த்தேன்ல, இதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கும் நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் அந்த வீடியோவும் போயிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இதுக்கப்புறம் நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ.